ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸோடைய 16ஆம் தேதிக்கான ஒரு நிகழ்வுகளாக பார்க்க போகிறோம். இதில் வந்து கிருஷி உன்னதி மேளா அப்படிங்கக்கூடிய விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு டெல்லியில் நடைபெற்றது. இதனை திறந்து வச்சவர் யாருன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இது எதுக்காக நடந்ததுன்னா 2022க்குள்ளார இந்த விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்கறதுக்காக நடந்தது. டபுளிங் தி இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த இதோடைய இதாக சொல்லி இந்த கருத்தரங்கு நடைபெற்றிருக்கு. இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ டிஎன்பிசியில் வந்து டீட்டெயிலாக கூட கேட்குறாங்க. இந்த கிருஷி உன்னதி மேலாவில் என்னென்ன அந்தளவுக்கு டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குரூப் டூவில். ஏன்னா நீங்கள் ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை படிச்சுக்கிறது நல்லது, புரியுதுங்களா? ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எப்படி வேணாலும் கேட்பாங்க, அதனால தான் இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அவர் பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா 2022க்குள்ளார இந்த ஆயில் சீடு இது போல் விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பயிரிடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எதுக்காகனா இப்போ எண்ணெய் வித்துக்களில் வந்து நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் இந்த கடலை எண்ணெய் இதெல்லாம் கூட உற்பத்தி பண்ணாலும் நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. நம்மளுடைய இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 30% பேர் இதில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 90% மக்கள் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணாமல் ஒரு சமையல் செய்ய முடியாது நம்மளுக்கு. அதனால் இது வந்து நிறைய நம்ம நினைக்கிறோம் இது வந்து நம்ம நாட்டில் தான் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம அதிகமாக வந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம் வெளிநாட்டிலேருந்து. அதனால் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம வெளியில் வந்து வாங்காத அளவுக்கு நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த விவசாயிகளை கேட்டிருக்காரு. இந்த விவசாய மேளாவில் 800 ஸ்டாலு அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கான கடன்கள் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள்லாம் இதில் பரிசீலிக்கிறாங்க. அதே நேரத்தில் இதில் ஒரு விருதும் கொடுக்குறாங்க, கிருஷி கர்மான் அவார்ட். குறித்து வச்சுக்கிங்க, நோட் பண்ணிக்கிங்க. கிருஷி கர்மான் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அதுபோல் தீனதயாள் உபாத்யாயா விஞ்ஞான் அவார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னா இந்த ஃபார்மிங் செக்டாரில் இதில் வந்து சயின்டிஸ்ட் இருக்காங்கள்ல நல்லா செயல்பட்டு இதுக்கான இதை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு அதுக்காக. அதே போல் ஒரு போர்ட்டல்லையும் இவர் வந்து திறந்து வச்சுருக்காரு. ஒரு போர்ட்டல் ஒன்று இதுக்காக ஸ்பெஷலாக ஃபார்மிங்காக இதை வந்து இது பண்ணியிருக்காரு. ஜெய்விக் காதின்னு சொல்லக்கூடிய இந்த போர்ட்டலை திறந்து வச்சுருக்காரு. இந்த போர்ட்டல் எதுக்காகன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்காக, இந்த பசுமையான உரங்களை யூஸ் பண்ணுறது. அதே போல் 2022க்குள்ளார இந்த யூரியாக்களுடைய பயன்பாடை குறைக்கணுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்காரு. இதுதான் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு. அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது டூடே ஏஷியா பெசிஃபிக் ரீஜனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சீஃப் ஆஃப் போலீஸுங்கிற இந்த போலீஸ்க்கான இந்த ஆசியாவில் இருக்க ஆசியா பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய போலீஸோடைய ஒரு கருத்தரங்கு நடைபெற்றிருக்கு. இதுவும் டெல்லியில் தான் நடைபெற்றிருக்கு. விஞ்ஞான் பவனில் நடைபெற்றிருக்கு. இது எதுக்காகன்னா இப்போ வந்து இந்த சைபர் கிரைமு மற்றபடி கொள்ளடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க இது பற்றின இந்த ஆசிய ரீஜனல்னால் இப்போ பக்கத்தில் இருக்கிற மியான்மர் தாய்லாந்து இவங்க கூட இந்த போலீஸ்லாம் எப்படி இயங்குறாங்கிற அவங்களுக்குள்ளார ஒரு கருத்து பரிமாற்றமாக இது நடந்திருக்கு. இதுக்கு வந்து யார் வந்து இதில் தலைமையேற்றாருன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய தலைவர் ராஜீவ் ஜெயின். இதை நோட் பண்ணிக்கிங்க, ராஜீவ் ஜெயின் தான் இப்போ இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய தலைவர், ஐபியோட தலைவர். ஏன்னா இது போல் கேள்வி உடனே கேட்பாங்க, இந்த ரிலேட்டடாக கேட்பாங்க. இது போல் முக்கியமான தலைவர்கள்லாம் யார் யார் டைரக்டர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க முக்கியமாக. இதுக்கு மட்டும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நியூவாக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது போல் இருக்கிறவங்கள முக்கியமாக நீங்கள் குறித்து வச்சு படிச்சுக்கிங்க, அது ரொம்ப முக்கியம். ஐபியோட தலைவர், அது போல் சிஐசியோட தலைவர், அப்புறம்
இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் இருக்கிறது. அதே போல் முக்கியமாக இந்த மூன்று தலைவரை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து ஏர்ஃபோர்ஸோட தலைவர், இன்னொன்று வந்து நேவல் ஃபோர்ஸோட தலைவர், இன்னொன்று வந்து ஆர்மியோட தலைவர். இதை வந்து நீங்கள் முக்கியமாக இது குறித்து வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு பத்து நாளுக்கு முடி கூட சேஞ்ச் ஆனால் கூட நீங்கள் அதை குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா பத்து நாள் கிட்டத்தட்ட இருக்கக்கூட கூட கொஸ்டின்லாம் கேட்குறாங்க குரூப் டூவில், புரியுதுங்களா? அதனால் பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு முன்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்கும், எக்ஸாமுக்கு 15 நாளைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் இதை பற்றின விஷயங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து 105வது தேசிய விஞ்ஞானிகளுக்கான காங்கிரஸ் நடைபெற்றிருக்கு. நேஷ்னல் சயின்ஸ் காங்கிரஸ் நடைபெற்றிருக்கு. இது எங்கன்னா இம்பாலில் நடைபெற்றிருக்கு. இம்பாலில் வந்து எங்கே இருக்குன்னா மணிப்பூரில், மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இம்பாலில் வந்து இந்த தேசிய காங்கிரஸ் சயின்டிஸ்ட் காங்கிரஸ் வந்து நடைபெற்றிருக்கு. இந்த தேசிய அறிவியல் காங்கிரஸ் வந்து இது வந்து 105வது தடவையாக நடைபெறுது. இதுபோல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காங்கிரஸ்களையும் நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கிறது நல்லது. இதுக்கு முன்னாடி 104வது எங்கே நடைபெற்றதுன்னா திருப்பதியிலையும் நடைபெற்றிருங்க. இதே போ 104 வரைக்கும் நான் சொல்கிறேன், போன வருஷத்தோடு சொல்கிறேன், போன வருஷமும் இந்த வருஷமும் போதும். அதுக்கு முன்னாடி வேணுன்னா இப்போ 101லேருந்து கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது, புரியுதுங்களா? இது வந்து பிரதமர் மோடி தான் இதை வந்து திறந்து வச்சார் இந்த ப்ரோக்ராமை. அவ்வளோதான், இது இதை பற்றின விஷயம் இன்ஃபர்மேஷனாக தான். எங்கே நடைபெற்றதுன்னு கேட்பாங்க, இதோடைய எத்தனாவதுன்னு கேட்பாங்க. இம்பாலில் நடைபெற்றிருக்கு, இம்பால் எங்கே இருக்குது, மணிப்பூரில் இருக்குது. இது எத்தனாவது சயின்ஸ் காங்கிரஸ்னால் 105வது சயின்ஸ் காங்கிரஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து அதே இம்பாலில் வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று திறந்து வச்சுருக்காரு, அடிக்கல் நாட்டிருக்காரு. இதுதான் முக்கியமாக இதை இதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி எங்கே வந்து பிரதமர் மோடி திறந்து வச்சார்னு கேட்பாங்க. இது வந்து மணிப்பூரில் திறந்து வச்சுருக்காரு, இதோடைய அடிக்கல் நாட்டியிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி, ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு முத முதல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா இதுதான். இது வந்து திறந்து வச்சா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இந்தியாவிலேயே. அதனால் இந்த கேள்வி வந்து முக்கியமாக எதிர்பார்க்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க, இந்த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஷார்ட்டாக நான் வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன். ஒரு 100 முக்கிய இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்லாம் மார்க்ஸுக்கானதில் தனியாக கொடுக்குறேன். கொஞ்சம் விரிவாக தான் இருக்கும், நீங்கள் விரிவாக பார்த்ததில் தப்பு இல்லை. சில இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் அதை நோட் உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப வளவலன்னு நான் கொடுக்கல, முக்கியமானது தான் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு லாங்காக போகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லாங்காக இருக்கா இல்லை எப்படி ஷார்ட்டாக கொடுக்கணுமா, அதுக்கான ஸ்பெஷலாக ஏதாவது நான் கட் பண்ணி கொடுக்க கொடுக்குறேன், ஓகேங்களா? அடுத்து வந்து ராம்நாத் கோவிந்த் வந்து மடகாஸ்கருக்கு பயணம் செஞ்சுருக்காரு. மடகாஸ்கருங்கிற நாடு வந்து எங்கள் இந்த சவுத் ஆப் இந்த ஆப்பிரிக்கா கான்டினென்ட் இருக்குல்ல, அது கீழே இருக்கும். மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், மடகாஸ்கர் சின்னதாக இப்போ நம்மளுக்கு எப்படி இலங்கை ஒரு குட்டி தீவு மாரி இருக்கும், அதுபோல் மடகாஸ்கர் ஒரு குட்டியாக இருக்கும். ஆப்பிரிக்கா மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நாட்டுக்கு போயிருக்காரு. அதே போல் பக்கத்தில் இருக்கிற மொரிஷியஸ்க்கும் போயிருக்காரு. முத முதல்ல அந்த மடகாஸ்கருக்கு போகக்கூடிய முதல் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தான். இது எதுக்காக போயிருக்காருன்னா, கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கோல்டன் ஜூப்ளி இண்டிபெண்டன்ஸ் டேக்காக போயிருக்காரு. அவங்களுடைய கோல்டன் ஜூப்ளி இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாட்டத்துக்காக போயிருக்காரு. இப்படி கேள்வி கேட்கலாம், எதுக்காக வந்து இப்போது மார்ச் மாதத்தில் வந்து எந்த நாட்டுக்கு பயணம் செய்தார் அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லைன்னா இப்படி கேட்பாங்க, அந்த கோல்டன் ஜூப்ளி கொண்டாடிய மடகாஸ்கர் நாட்டுக்கு யார் போனா அப்படின்னு கேட்கலாம். நம்ம குடியரசுத் தலைவர் போனார் அப்படிங்கிறத பற்றி இதில் இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் கேட்கலாம். இது நீங்கள் கொஸ்டின் செட் பண்ணுங்க போது தெரியும். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எங்கே போனார், மடகாஸ்கர் போனார், எதுக்காக போனார்னா கோல்டன் ஜூப்ளி இண்டிபெண்டன்ஸ் அவங்களோட விடுதலை நாளுக்காக போயிருக்காரு. இதுதான் இன்ஃபர்மேஷன். அடுத்தது நம்ம போகக்குள்ள பார்க்கக்கூடியது இது பேங்கிங்கில் வர்றவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இது போல் கொஸ்டின் கொஞ்சம் ரேர் தான், ஏன்னா வந்து இது ஒரு அன்றைய நாள் செய்தி மாதிரி தான். அது இந்த முத்தூத் ஃபைனான்ஸ் வந்து டை அப் பண்ணியிருக்காங்க குளோபல் ஐஎம்இ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட. இது வந்து இது எதுக்காகன்னா, நேபாளிலேருந்து இங்கே இந்தியாவில் வந்து மைக்ரேட் ஆகுறாங்களே அவங்க வந்து இந்த நிதியெல்லாம் எப்படி பரிமாறிக்கிறது, அதுக்காக பேங்கே பேங்கோட அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்டே இல்லாமல் இவங்க வந்து இது பண்ணிக்கிறது
ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைப் பண்ணியிருக்காங்க. குளோபல் ஐஎம்இ பேங்க்ங்கிறது நேபாளில் இருக்குது. இவங்க வந்து முத்தூர் ஃபைனான்ஸ் கூட இது பண்ணியிருக்காங்க. இது பேங்கிங் செக்டரில் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அவ்வளோதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரமான இதுக்கு. அடுத்தது வந்து இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் சச் கௌரவ் அப்படிங்கிற இந்த குளோன்டு பஃபலோன்னா எருமை மாடு, இந்த எருமை மாடு வந்து உருவாக்கியிருக்காங்க சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் ஆன் பஃபலோ சிஐஆர்பி அப்படிங்கக்கூடிய நிறுவனம். இந்த குளோன்டு நம்ம இப்போ சயின்ஸில் டென்த்து புக்கில் படிச்சிருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு இந்த குளோனிங் எங்கே பண்ணாங்க அப்படின்னு வில்மட்டுங்கிற ஒரு பண்ணியிருப்பார், அந்த செம்பரி ஆர்டரில் பண்ணியிருப்பார். அதை பற்றி நம்ம டென்த்து சயின்ஸ் புக்கில் இருக்கும். இதே போல் இந்த குளோன்டு பஃபலோ வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த முரா அப்படிங்கிற முரா நோட் பண்ணி இந்த பாயிண்ட் நான் சொல்கிறது முராங்கன்னு சொல்லியிருக்கேன். முராங்கிறது இந்திய எருமையுடைய ஒரு வகை. இந்த முராங்கிற பசு நிறைய பால் கறக்கக்கூடியது. இதுலேருந்து ஒரு குளோன் பண்ணி எடுத்திருக்காங்க ஒரு எருமை கன்றுக்குட்டி. இது வந்து ஃபஸ்ட்டு அஸ்ஸாமில் பண்ணக்கூடிய இது அஸ்ஸாமி பஃபலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சச் கௌரவ் அப்படிங்கக்கூடிய இந்த எருமை கன்றுக்குட்டியை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்கானுங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் ஆன் பஃபலோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் நம்ம நாட்டில் வந்து இந்த பஃபலோன்னு சொல்லக்கூடிய இந்த எருமை மாட்டத்தோடைய கறியை தான் நம்ம வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ பசு பிரச்சனைலாம் கூட வந்தது இல்லை. இப்போ பசுவை நம்ம அதிகமாக நம்ம இது பண்ணுறது கிடையாது. 80% நம்மளுடைய இம்போர்ட்டிங் நம்மளுடைய ஏற்றுமதியில் இந்த பஃபலோ தான் இருக்குது. எருமை மாட்டோட கறியை தான் நம்ம இது பண்ணுறோம், பசு மாட்டோட, புரியுதுங்களா? அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுங்க சொன்னது தான் அது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நேபாளில் வந்து ஃபஸ்ட் டைம் கெயின் ஏன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸு கிடச்சிருக்கு நேபாளுக்கு. ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் வந்து நேபாளுக்கு கொடுத்துருக்காங்க. இதான் முதல்ல அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் கிரிக்கெட்டில் இப்போ ஒன் டே இன்டர்நேஷ்னல் இதில் வந்து அவங்களும் ஒரு ஒன் டே இன்டர்நேஷ்னல் டீமாக அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இந்த இன்ஃபர்மேஷனு. இப்போ இப்படி கேட்பாங்க, இப்போ தற்சமயம் எப்போது எந்த நாடு வந்து இந்த ஒரு நாள் போட்டி நாடுகளில் இடம் பிடித்தது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் நேபாள் தான். இப்போ நேபாளுக்கு வந்து அந்த தகுதியை கொடுத்துருக்காங்க. ஒன் டே டீமாக அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க, புரியுதுங்களா? இதுதான் இந்த இன்ஃபர்மேஷனு. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ஸ்லீப் டே அப்படிங்கிறது மார்ச் 16 கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்த்துங்க, இந்த டேஸ்லாம் பார்த்துங்க. மார்ச் இது புதுசாக இப்போ வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த டேட்லாம் கூட இப்போ கேட்க மாட்டாங்க. ரொம்ப டஃப்னஸாக தான் போயிட்டுருக்கு டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். நீங்கள் நல்லா டீப்பாக படிக்கிறது நல்லது, புரிஞ்சிக்கிங்களா? குரூப் 2 அளவில் எந்த அளவுக்கு டஃப்னஸ் போடுறோமோ அது நல்லது. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு ரொம்ப அது அசால்ட்டாக வருமோ இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் தான் கேட்குறாங்க, புரியுதுங்களா? நீங்கள் இந்த இதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம சாதாரணமாக விட்டுட்டு போவோம். இதெல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிறத நம்ம எதையும் விடாத அளவுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷனை நல்லா காம்பாக்டாக வச்சுக்கிறது நல்லது, புரியுதுங்களா? அதனால் இந்த புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வேர்ல்டு ஸ்லீப்னஸ் டே வந்து 16 மார்ச் கொண்டாடுறாங்க. இது எதுக்குன்னா இந்த தூக்கமின்மையால் அவதிப்படுறவங்களுக்காக இது கொண்டாடுறாங்க. இந்த தினம் வந்து எதுக்காகன்னா இந்த தீம்லாம் பார்த்து வச்சுங்க. இந்த தீமோட அறிவிப்புலாம் வந்து ஜாயின் தி ஸ்லீப் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் இதோட தீம். ஜாயின் தி ஸ்லீப் வேர்ல்டு தூக்க உலகத்தில் இணைங்கள் அப்படிங்கிறது தான் இதோடைய தீமாக சொல்லியிருக்காங்க. இதை குறித்து வச்சுங்க. இந்த தீம் முக்கியம், ஜாயின் தி ஸ்லீப் வேர்ல்டு. மார்ச் 16 இது வந்து அனுசரிக்கிறாங்க, புரியுதுங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எ ட்ரிபியூட் டு ஜாகு அப்படிங்கிற புத்தகத்தை இலங்கை கிரிக்கெட் கிரிக்கெட் போர்டு வந்து இதை வந்து இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க. இது யாருக்காகனா ஐசிசி தலைவராக இந்த ஜெகன்மோகன் டால்மியாவுக்காக இந்த புக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தக வரிசையில் இது வரும். இந்த ஒரு கேட்டகரியாக நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகத்தோடைய
இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இப்போ ஒரு இந்த இயற்கான ஒரு இந்த ஆறு இப்போ ஜூனில் இப்போ ஆகஸ்ட்டில் நடக்குதுன்னா இப்போ ஜனவரிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிற புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து குறிச்சு வச்சுக்கிறது நல்லது. அது வந்து இம்பார்ட்டனோ இம்பார்ட்டன் இல்லையோ, இம்பார்ட்டன் இல்லாததாக கூட நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 20 புக்கு 30 புக்கு 20 புக்கு தான் வரும். அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் போட்டோன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க, புரியுதுங்களா? அதனால் என் ட்ரிபியூட் டு ஜாகுங்கிற அந்த புக்கை வந்து இலங்கை கிரிக்கெட் போர்டு வந்து வெளியிட்ருக்காங்க. இது யாருன்னா இந்த ஐசிசி தலைவராக இருந்த ஜக்மோகன் டாமியா, இந்திய நாட்டை சேர்ந்தவர். அதனால் இந்தியா நாட்டுக்காக அவங்க கிரிக்கெட் அசோசியேஷனு இலங்கை கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு உதவி செஞ்சதுக்காக அவங்க ஒரு போட்டுற வகையில் இதை வெளியிட்ருக்காங்க. இதுதான் இதை பற்றின இன்ஃபர்மேஷனு. இதோட இதை முடிச்சுப்போம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முக்கியமான வேல்யூபிள் கமெண்ட்ஸ்லாம் நான் வருவாக இருக்கிறேன். என்னென்ன போடலாம், எதை இப்போ டூ குரூப் டூவை பற்றி இன்னும் நிறையா நான் பேசுகிறேன்னா, இல்லை கம்மியாக பேசுகிறேன்னா, இல்லை வந்து எனக்கான வேல்யூபிள் கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.